அப்படிங்கிற செய்முறை விளக்கத்துக்கு போகலாங்க. எனக்கு உதவிய திருச்செல்வி என்னுடைய மனைவி இதுக்காக வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் இந்த வீடியோவை அவசியம் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இது பற்றி சந்தேகம் இருந்தால் அவசியம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். 5 லிட்டர் அளவுக்கு களைக்கொல்லி தயாரிக்க தேவையான பொருட்கள். கோமுத்திரம் 5 லிட்டர். பழையது, குறைந்தது 15 நாட்கள் பழையதாக இருக்கணும். அதற்கு மேல் பழையதாக இருந்தால் பரவாயில்ல. இது நாட்டு மாடோ இல்லை கலப்பின மாடோ, எப்படி இருந்தாலும் தப்பில்லை, எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு உப்பு, எலுமிச்சம்பழம், கதர் சோப்பு, காதி சோப்பு. 5 கிராம் அளவுக்கு கதர் சோப்பு எடுத்து 5 லிட்டர் கோமுத்திரத்தில் ஊற வைங்க. அது ஒரு நாள் முழுக்க ஊறட்டும். அடுத்த நாள் காலையில் கதர் சோப் போட்டு ஊற வச்ச அந்த கோமுத்திரத்தில் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, இந்த ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து கொள்ளணும். திரும்பவும் சொல்கிறேங்க, தண்ணி இழக்காத 5 லிட்டர் அளவுக்கு பழைய கோமுத்திரம், அது கூட 5 கிராம் அளவுக்கு காரி சோப்பு, இது ரெண்டையும் எடுத்து ஒரு நாளைக்கு ஊற வைக்கணும். அடுத்த நாள் காலையில் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சோத்துப்பு, ஒரு எலுமிச்சம்பழம், இது ரெண்டையும் சேர்த்து நன்றாக கரைத்து கொள்ளணும். களைக்கொல்லி தயாராகிடுச்சிங்க. இது கூட தண்ணி எதுவும் கலக்காமல் ஸ்பேரில் ஊற்றி அதை நாம் களைகள் மீது தெளிக்கலாம். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக 3 இடங்களில் நான் உங்களுக்கு தெளித்து காட்ட போகிறேன். அது எப்படி காயுது அப்படிங்கிறதையும் நீங்கள் அடுத்தடுத்த கட்டமாக நீங்கள் பார்க்கலாம். களைகள் மீது நன்றாக படும்படி, அதாவது கீழே மேலே எல்லா இடங்களும் நன்றாக படும்படி தெளிக்கணும். இதை மாலை வேளையில் தெளிக்கக்கூடாது, காலை வேளையில் தெளிக்கிறது தான் ரொம்ப சிறந்தது, நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் இந்த களைக்கொல்லியை தெளிச்சுட்டு திரும்பவும் வயலுக்கு உடனே தண்ணீர் பாய்ச்சக்கூடாது. நாம் பயிர் பண்ணியிருக்கக்கூடிய செடிகள் மீது இந்த களைக்கொல்லி படக்கூடாது, அப்படி பட்டுச்சுன்னா செடிகள் கருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. களைகளை காய வைக்கிறதுக்கு இந்த களைக்கொல்லியே போதுமானது. இப்போ மாதிரிக்காக 3 இடங்களில் களைக்கொல்லியை தெளிச்சிருக்கோம். இப்போ களைகள் எப்படி காயுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்று 2வது நாள், களைகள் வாடிட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். களைகள் அடர்த்தியாகாமல் உயரமாகவும் இருந்துச்சுன்னா ஒரு நாள் விட்டு 2வது முறை கூட தெளித்து விடலாம். பார்த்தினிய செடிகள் கூட காஞ்சிட்டு வர்றதை நீங்களே பார்க்கலாம். இவ்வளோ சுலபமான வழி இருக்கும்போது நாம் ஏன் ரசாயனத்தை பயன்படுத்த வேண்டும்?